அதை வந்து மூத்திரக்கால சுலிவர்மம் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதை பண்ணியாச்சு ரொம்ப டேஞ்சராக பயணிச்சு. ரெண்டு மூணு நாலு. வணக்கம், குமரி மின்னல் சிலம்பாலயம், மின்னல் சின்ன ஆசாம். இந்த வர்மங்கள் போட்டுட்டு இருக்கோம், நீ பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த இன்றைக்கி வந்து மூத்திரக்கால சுலிவர்மம், சுழி அதாவது மூத்திரக்கால சுலிவர்மம்னு ஒன்று இருக்குது. நம்ம மூத்திரக்காலம்னா சாராவே சொல்லுவாங்க. மூத்திரக்காலங்கிறது நிறைய இடங்களில் இங்கேருந்து இங்கெல்லாம் எல்லாமே இருக்குது. பயன்சிலாம் இதுக்குலாம் இப்போ வேண்டாம். அதனால் நிறைய வர்மங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது பார்த்துருக்கேன். அப்போ அதை வந்து மூத்திரக்கால சுலிவர்மம், மூத்திரக்கால சுலிவர்மம் பேர். நீங்கள் அதை பாருங்கள், நாங்கள் செய்முறைக்கு செய்கிறோம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை நம்ம பண்ணியாச்சுன்னா மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதை பண்ணியாச்சுன்னா மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. உடம்பு தளரும், உடம்பு வந்து தளர்ச்சி அடைஞ்சிடும். தளர்ச்சின்னா அது எப்படி சொல்ல, தளர்ச்சின்னா என்ன, உடம்பு ஃபங்க்ஷன் இல்லாமல் தளர்ச்சி அடைஞ்சிடும். பிளட்டு உடஞ்ச மாதிரி தெரியும் நமக்கு. அப்போ அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டு பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து ஆபத்துகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வர்மம் வந்து மிக ஆபத்தான வர்மங்கள். அதை நீங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு அதை இப்போ பண்ணி பார்ப்போமான்னு கூட பண்ண வேண்டாம். சரியா, நான் எல்லாமே அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஆபத்து இருக்கனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் ஆபத்தை இல்லாமல் நீங்கள் பண்ணணும். அப்போ ஆபத்து இல்லாமல் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆசனை பார்த்து படிங்க. அது வந்து வருமானியன் தெரியுங்க, தெரிஞ்சு படிங்க. வர்மா படித்த ஆசான்ட்ட இதை படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, யாருமே எந்த ஆசானையுமே குறைச்சி விட மாட்டேன். ஆனால் சொல்கிறவங்க செய்கிறவங்க வர்மா ஆசானு பார்த்து தெரிஞ்சு கண்டிப்பாக கற்றுக்கிடுங்க. அதை டக்குன்னு போர்டை பார்த்தோ விளம்பரங்களை பார்த்தோ நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். எல்லோரும் ஆசா மாதிரி தான், அதுதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வர்மங்கள் செய்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ எழுப்போம். இப்போ நம்மளை வந்து ஓங்கி தலைக்கு அடிக்கிறான்னு வைங்களேன். ஓங்கி தலைக்கு அடித்தா நம்ம என்ன என்ன பண்ணுறோம், ஒரு வர்மம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம் மட்டும் கவனிங்க. இந்த பாருங்கள், இப்போ அப்படி அடிப்பார், அடிக்கும்போது என்ன ஆகிற அப்படி பாருங்கள். சரி பண்ணுங்கள், அவ்வளோதான். அவர் நிற்க மாட்டார், நிற்க முடியாது அவருக்கு. எங்கே முடியாது, கவனிங்க, நிற்க முடியாது. சரியா, பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா, கவனிங்க. சரி, இதை நான் வந்து டைப் பண்ணல, டைப் பண்ணக்கூடாது இது. சரி, டைப் பண்ணால் வேறு மாதிரி ஆயிரும், இவ்வளோதான் பிரச்சனை. இது சுலிவர்மம், சுலிவர்மம்னா சுளிப்போம். சரியா, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ தான் பாருங்க, கவனிங்க, கவனிங்க. சரியா, முடிஞ்சு, அவ்வளோதான். இது ரொம்ப டேஞ்சராக பயந்து இப்போ நான் இது தொட்டு காட்டினதுக்கே அவர் ரொம்ப இவ்வளோ இவ்வளோ ரிஸ்க்கு கஷ்டப்படுவார். சரியா, இது வந்து ரொம்ப டேஞ்சராக பயந்துச்சு. ஓகே, இது ரொம்ப டேஞ்சராக பாயிண்ட். இது வந்து மூத்திரக்கால சுலிவர்மம் இதுக்கு பேர். இதை செய்முறை வந்து படி செய்ய பாருங்கள், தெரிஞ்சுக்கிடுங்க, கற்றுக்கிடுங்க. ஒரு ஆசானை பார்த்து நல்ல ஒரு மாஸ்டரை பார்த்து கற்றுக்கிடுங்க. செய்முறை கவனிங்க. இதுக்கு ஒரு தடை கிடையாது, பாருங்கள் கவனிங்க. பொதுவாக நம்ம வந்து மற்ற ஆசாமாருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இதுதான். மற்ற ஆசாமார்கள் பண்ணும்போது பண்ணுங்கள், இது தடை பண்ணி தான் எல்லா ஆசாமையும் பாருங்கள். தடை பண்ணி தான் அவங்க வீடியோ நம்பி பார்த்துருக்கு, பாருங்கள் பண்ணுங்கள். தடை பண்ணி தான் எந்த ஒரு வேலையுமே செய்வாங்க. நம்மகிட்ட வந்து அது கிடையாது, என்ன கிடையாது பண்ணுங்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய மின்னல், நம்முடைய டீமுடைய பேரை வந்து மின்னல், அதாவது மின்னல் சந்திரன் ஆசான். சரியா, குமரி மின்னல் சிலம்பாலயம் அவங்க பேர் நமக்கு. அப்போ நம்ம வந்து ஏன் வச்சுருக்கோம்னா, நம்ம வந்து மின்னல் ஆசாண்டை இருந்தவங்க, மின்னலுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க. மின்னல் பேரை நமக்கு அவர் தந்திருக்கார். அதனால் நமக்கு வந்து தடை வேண்டாம். என்ன வேண்டாம், அந்த டைமிங், அந்த டைமிங் தான், டைமிங்கில் தான். இப்போ பாருங்கள், சரி அவர் பாருங்கள், அந்த அடி அங்கே தான் நிற்கும்.
அந்த அடி அங்கே தான் நிற்கும், இங்கே வராது. அதை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆப்ரேட் பண்ண நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். அப்போ அந்த ஆப்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசானை அணுகும் அன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா தவறுதலாக செயல்முறை பண்ணால் அவர் வந்து மயக்க நிலை போயிடுவார், வேறு பிரச்சனைகள் வந்துடும். அந்த பிரச்சனை நீங்கள் ஆளாகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக வந்து டைம் இருக்காது, இப்போ யாருக்குமே டைம் கிடையாது. ஏன்னா படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. இருந்தாலும் அதை ஒதுக்கி ஒரு அரை மணிக்கூறாவது ஒரு ஆசானை பார்த்து நீங்கள் வந்து படித்தா உங்களுக்கு பயன்படலாம். என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் ஒரு காரியங்கள் நடக்கணும், இல்லை ஒரு பிரச்சனைகள் நடத்தினா மாட்டிக்கிட்டோம், அதில் தப்பலாம், ஈஸியாக தப்புக்கிற மெத்தடுகள். அடிமுறைங்கும் போது அடிக்கணும் பிடிக்கணும், அவங்க நம்மளை அடி நம்ம அடிப்பாங்க, நமக்கு சட்டக்கிளியும் அவன் சட்டக்கிளியும், அப்புறம் போலீஸ் வரும், அது வரும், இது வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இது ஒன்றுமே கிடையாது, லைட்டாக மாற்றி விட்டு போயிட்டே இருக்கும், லைட்டாக மாற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக இதை படிங்க, அதை வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிங்க. எடுங்க, இன்னொரு பாருங்கள், இது கவனிங்க என்ன இருக்குது, சரியா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. கவனிங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, சரியா? இவ்வளோதான் இடம். இந்த இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துக்கு அவுட்டில் வைப்போம் நம்ம. ஏன்னா இது இன்னர், சரியா? அப்போ அவுட் எங்கே வைப்போம், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, சரியா? இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் இதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். ஆனால் நம்ம இதை சுழியில் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், என்ன பேர், சுழியில் பண்ணுறோம். இப்போ கவனிங்க, கட்டமா? அப்போ சுழியில் பண்ணணும். சுழினா கை உள்ளே போகணும், இந்த விரல் வந்து பதிகணும். எங்கே பதிகணும், சும்மா தொலியை மட்டும் சுத்தினா போதாது, உள்ளுக்கு பதிகணும். எங்கே பதிகணும், நாலு விரலும் உள்ளுக்கு பதிகணும். பதிச்சா மட்டும்தான் சுழி வரும். இல்லை தொலியை மட்டும் எடுத்து தோலை மட்டும் உடம்புக்க இதை மட்டும் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, சரியா? அப்போ அதை வந்து செய்யாதீங்க தயவுசெய்து. நான் வந்து செய்கிற சொல்லிக் கொடுக்குறதே ரொம்ப தப்பு, ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் கற்றுக்கிடணும். கலையுடைய ஆர்வத்தினால நீங்கள் கலை கற்றுக்கொடணும். இது ஆபத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் படிக்கணும். இது வந்து நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். உலகத்தில் கூடிய இந்த வர்ம முறைகள் நிறையா வந்து நிறைய மாதிரி போயிட்டுருக்கு, அது வந்து போகக்கூடாது. அந்த கலையை அழியக்கூடாதுங்காக நம்ம வந்து செய்முறை செய்கிறோம். நீங்கள் தயவுசெய்து தவறான முறையில் செயல்படாதீங்க. செய்தால் அதுக்கு வந்து மின்னல் சந்திரன் பொறுப்பு கிடையாது, குமரி மின்னல் சிலம்பாளையம் பொறுப்பு கிடையாது. உங்களுடைய ஓன் யூஸில் பண்ணிவிடுங்க, ஆனால் அது பண்ணாதீங்க. படிங்க, படித்து யார்கிட்ட படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அவர் எப்படிப்பட்ட ஆள், அந்த விளம்பரங்கள் காரியங்கள் எல்லாம் நிறைய பேர்ட்டு இருக்குது. அப்போ நம்மளும் விளம்பரம் தான் பண்ணிட்டு, அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆசான் யாருன்னு பாருங்கள், பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து படித்து பயன்பெறுங்க. நான் அவ்வளோன்னு சொல்லுவேன். சரி, மேலும் எங்களை ஆதரவு தாங்க, மறுபடியும் வீடியோ நம்ம போடுறோம், நீ பாருங்கள், ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.